ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட், நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன் டேட்டா ப்ரெசன்டேஷன் எலமெண்ட் அப்படின்னு த்ரீ மெயின் காம்பனண்ட்ஸை நம்ம சொல்லலாம். ஈவன் தோ நம்ம இன்னும் இண்டிவிஜுவலாக நம்ம போய் ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட். இந்த ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்டுக்கு என்ன இன்புட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி டு பி மெஷர்ட், என்ன மெஷர் பண்ணணுமோ அந்த வேல்யூ இங்கே இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லலாம், மெஷரெண்டோ அப்படின்னு சொல்லலாம். இந்த மெஷரெண்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிக்னல்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப மைன்யூட் வேல்யூவாக இருக்கும், சம் அதர் ஃபார்மில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்டில் நம்ம டிரான்ஸ்டியூசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்டியூசர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கன்வெர்ட்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். எந்த வேல்யூவாக இருந்தாலையும் அதை சென்ஸ், ரொம்ப மைன்யூட் வேல்யூவாக இருந்தாலும் அதை சென்ஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்ன வேல்யூன்னா பார்த்தீங்கன்னா, எதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட்டோட வேல்யூ. ஸோ அப்போ இதோட அவுட்புட் எதுக்கு போகுது அப்படின்னா, வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட்டுக்கு போகுது. இந்த வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட்டில் நமக்கு என்ன இன்புட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல். இட் மே பி அ வோல்டேஜ் ஆர் ஃப்ரீக்வென்சி ஆர் எனி அதர் எலக்ட்ரிக்கல் ஃபார்ம். என்ன பேராமீட்டர் வேணாலும் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர் இன்புட்டாக இருக்கலாம். இங்கே வரும்போது வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஒரு ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆப்டாக இருக்கிற அந்த ஃபங்க்ஷனாக அக்செப்டடு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே இந்த வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட்டு, அதுக்கப்புறம் வேரியபிள் மேனுப்புலேஷன் எலமெண்ட், இது ரெண்டுமே என்னென்னு சொல்லுவாங்க, இந்த டேட்டா கண்டிஷனிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேரியபிள் மேனுப்புலேஷன் எலமெண்ட் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாகவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என் இன்புட்டை அஃபெக்ட் பண்ணாமல் அதோட அவுட்புட் வந்து ஜஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, வேரியபிள் மேனுப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இன்புட் வந்து ஆம்ப்ளிஃபையர் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் வந்து ரொம்ப மைன்யூட் வேல்யூவாக இருக்குது, பட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி த லார்ஜ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம், வேரியபிள் மேனுப்புலேஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இன்புட் வந்து அனலாக இருக்குது, எனக்கு டிஜிட்டல் அவுட்புட்டாக வேணும், இல்லை நான் ஸ்டோர் பண்ணுறது இந்த ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் வேணும் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கலான்னா, அனலாக வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏடிசி கன்வெர்ட்டரை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கன்வர்ஷன், இது வந்து மேனுப்புலேஷன். கன்வர்ஷன்ன்றது எந்த ஃபார்முக்கு நமக்கு வேணுமோ அந்த ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறது தான் வேரியபிள் கன்வர்ஷன் எலமெண்ட். வேரியபிள் மேனுப்புலேஷன் எலமெண்ட் அப்படின்றது இருக்கிற வேல்யூ இன்புட்டை எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் அதோட நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தான் வேரியபிள் மேனுப்புலேஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்த்தது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டேட்டா கண்டிஷனிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாகவே இந்த சிக்னல் கண்டிஷனிங் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. இந்த சிக்னல் கண்டிஷனிங், இந்த டேட்டா கண்டிஷனிங், சிக்னல் கண்டிஷனிங் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்னா, மாடுலேஷன். மாடுலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்புட் சிக்னலை நான் கொடுக்குறேன், அவுட்புட் அங்கே ரீச் ஆகும்போது நார்மலாக என்ன ஆகும்னா, தேர் வில் பி சம் லாசஸ். அந்த மாதிரி லாசஸ் எல்லாம் இல்லாமல் எனக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அந்த டிசைர்டு அவுட்புட் வேல்யூ கிடைக்கிறதுக்காக, ஐ எம் கோயிங் டு டூ சம் அடிஷ்னல் வேல்யூ. ஒரு கேரியரை வந்து மாடுலேஷன், மெசேஜ் சிக்னலோட மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மாடுலேஷனாக இருக்கலாம், இல்லை டிடக்ஷனாக இருக்கலாம், இல்லை சாம்பிளிங்காக இருக்கலாம், இல்லை ஃபில்டரிங்காக இருக்கலாம், கிளிப்பிங்ஸ், கிளாம்பிங்ஸ், இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலையும் இது பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறதுல என்னென்னு சொல்லுவாங்கன்னா, நான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வி கேன் டூ ஃபார் ஆம்பிளிஃபிகேஷன், அட்டினுவேஷன், இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லீனியர் அண்ட் நான் லீனியர் கண்டிஷன்ஸ், அந்த ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சிக்னல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது சிக்னல் கண்டிஷனிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிடைச்ச அவுட்புட்டை வந்து நான் எதில் கொடுக்குறேன்னா, இன்புட்டாக டேட்டா டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட்டுக்கு கொடுக்குறேன். இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ ஃபிசிக்கலாக நம்ம மெஷர் பண்ண அந்த வேல்யூவை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட். இங்கே
பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் பிளேபேக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்ச அவுட்புட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஆர் வி கேன் கனெக்ட் டு தி ஒரு ஒரு சிஸ்டமோட கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுங்க டேட்டா ஸ்டோரேஜ். அட் சேம் டைம் டேட்டா ப்ரெசன்டேஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ப்ரெசன்டேஷன் எலமெண்ட் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட் மீட்டரோ இல்லை அம்மீட்டரோ இல்லை வாட் மீட்டர் என்ன மெஷர்மெண்ட் நம்ம வேணுமோ அந்த ஒரு காம்பனண்ட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்று பண்ணலாம், இது வந்து மெஷரிங் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்மெட், அனலாக வேணுமா இல்லை டிஜிட்டலாக வேணுமா, எந்த ஃபார்மெட்டுக்கு வேணுமோ அந்த கரஸ்பாண்டிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேவும் பண்ணிக்கலாம். இல்லை நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் ரெக்கார்ட், வி கேன் மெஷர், ஆர் வி கேன் டிஸ்பிளே, எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டரோட கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டேட்டா ப்ரெசன்டேஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெர்மினேட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வர்ற அந்த ஸ்டேஜை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெர்மினேட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து த அப்சர்வர் கேன் டேக் ஆல் த வேல்யூஸ், இதுதான் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் எலமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைமரி சென்சிங் எலமெண்ட், டேட்டா மேனிப்புலேஷன் ஆர் வேரியபிள், டேட்டா கண்டிஷனிங் எலமெண்ட் அண்ட் டேட்டா ப்ரெசன்டேஷன் எலமெண்ட், இது மூணுத்தையும் சொல்லிட்டு தென் வி கோ ஃபார் இண்டிவிஜுவல். ஒவ்வொன்றத்தையும் டைட்டில் போட்டுட்டு இப்போ நான் என்னெல்லாம் சொல்லணும் அது எல்லாமே நீங்கள் அது வேர்ட்ஸாக எழுதுனீங்க அப்படின்னா யூல் கெட் தி ஃபுல் மார்க். தேங்க்யூ.